கனவுல வந்து சிங்கம் துரத்திட்டு வர்றதுன்றது வந்து அசுப பலன்களை தரக்கூடியதா சொல்லப்படுது. கடிக்கிற மாதிரி அவங்க கனவு கண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிரிகளால் தொல்லை வருது. ஒரு எதிரிகள்னா ஒரு மனிதருக்கு பல வகையில் எதிரிகள் உண்டாகிறாங்க இல்லையா. இந்த கனவுடைய ஒரு பலன் என்னவா சொல்லப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து எப்படா வெளியில் வர்றோம் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெகு நாட்களாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து ரொம்ப சுமூகமாக ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். அங்காளி தாயே அருள் புரிவாய். இந்த கனவு சாஸ்திரத்தில் இன்றைக்கி வந்து சிங்கம் கனவில் வந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிங்கம் வந்து துரத்திட்டு வருது, அந்த மாதிரி ஒருத்தர் கனவு காண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிங்கம் துரத்திட்டு வர்றதுக்குரிய பலன் இந்த கனவு சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க சம்பந்தமாக ஏதாவது பாதிப்புகள் வரும் அப்படின். அரசாங்க சம்பந்தமான பாதிப்புகள்னால் என்ன அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் ரெய்டு போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். இதுதான் வந்து அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள். அதனால் ஒருத்தருடைய கனவில் வந்து சிங்கம் துரத்திட்டு வர்றதுன்றது வந்து அசுப பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுது. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் வரலாம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து சிங்கம் துரத்திட்டு வந்து கடிக்குது, கடிக்கிற மாதிரி அவங்க கனவு கண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிரிகளால் தொல்லை வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே காண்பிக்கிறதுக்காக வர்ற கனவாக தான் இதை சொல்கிறாங்க. எதிரிகள் வந்து தொழில் ரீதியான எதிரிகளாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பக்கத்து வீட்டில் ஒரு எதிரிகள்னா ஒரு மனிதருக்கு பல வகையில் எதிரிகள் உண்டாகிறாங்க இல்லையா. நம்ம எதுவுமே செய்யாட்டால் கூட நம்மளுடைய தோற்றமோ இல்லை நம்மளுக்கு இருக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற வசதிகளோ வாய்ப்புகள் கூட மற்றவங்கள வந்து நம்மளுக்கு எதிரிகளாக மாற்றிடும். அதனால் அந்த மாதிரியான எதிரிகளுடைய பாதிப்பை முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கனவு வர்றது. அதாவது சிங்கம் நம்மளை கடிக்கிற மாதிரியான ஒரு கனவு. சிங்கம் வந்து நம்ம பக்கத்தில் நின்றுட்டுருக்கு, நம்ம எதுவுமே செய்யலாம் அது நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கனவில் வந்தால் இவங்க வந்து தொழிலில் வந்து புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து முன்கூட்டி அறிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இதை எடுக்கிறாங்க. அதாவது இந்த சிங்கம் வந்து எதுவுமே செய்யாது, பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் கனவு வந்தால் அவங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த கனவு. இந்த சிங்கம் வந்து அவங்களோட பக்கத்தில் வந்து உட்காந்து படுத்துருக்குது, இவங்க வந்து அதோடய பிடரின்னு சொல்ல இடத்துல கை வச்சு இவங்க தடை விட்டுட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னா இந்த கனவுடைய ஒரு பலன் என்னவா சொல்லப்படுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். ஒரு பல நாட்களாகவே இல்லை சில பல மாதங்களோ வருஷங்களோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து எப்படா வெளியில் வர்றோம் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெகு நாட்களாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து ரொம்ப சுமூகமாக ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். அதை தான் அந்த கனவு காட்டுது. இந்த கனவு கண்ட உடனேவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்காக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். அதுதான் இந்த கனவுடைய பலன். சிங்கம் வந்து நம்ம வேட்டையாடி கொள்வது போல் நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பலன், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன் அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். வெகு நாட்களாக வந்து ஒரு நோய் நொடிகளில் இருந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதாவது எல்லாத்தையும் காமனாக சொல்லலாம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், அது வந்து உடல் ரீதியான பாதிப்புகளோ பண ரீதியான பாதிப்புகளோ மன ரீதியான பாதிப்புகளோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தால் அந்த பாதிப்புகள்லாம் நீங்கள் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து இங்கே வெளில வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே இந்த கனவு தெரியப்படுத்துகிறதா தான் இதோடைய அர்த்தம். சிங்கம் வந்து அவங்கள கடிக்கிற மாதிரியான ஒரு கனவு காண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால அவங்க பாதிக்கப்பட போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த உடல் ரீதிகளால் பாதிப்புகள் கூட உண்டாகலாம். அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் பிரச்சனைகள் அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த கனவு முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு பலன். இப்போது ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை கடித்து எடுத்துகிட்டு போகுது, இல்லை இன்னொரு அதை விட ஒரு சாஃப்டான அதோடய உணவை கடித்து எடுத்து இழுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கனவு அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக, அதாவது அவங்களுக்கு ஒரு இன்கம், அந்த வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரும். ஏன்னா இது வந்து தன்னுடைய உணவை எடுத்துகிட்டு போகுது, அதுதான் அதோடைய சிம்பாலிசம்.
அப்போது இந்த மாதிரியான கனவு காண்றவங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருந்தால் வறுமையில் முன்னேற்றம் வரும், இல்லைன்னா அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்திலிருந்து அவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் சாப்பாட்டுக்கே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதுதான் இந்த கனவுடைய பலன். இந்த பதிவில் நம்ம வந்து சிங்கம் கனவுல வந்தால் என்னென்ன விதமாக கனவுல வந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். வர்ற பதிவுகளை மற்ற விலங்குகள் கனவுல வரும்போது அது என்னென்ன பலன்களை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.